Hi friends, welcome back. Today's my channel. உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேற்று சண்டே ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மட்டன் சிந்தாமணி செஞ்சேங்க. இந்த டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக சிக்கனில் தான் செய்வாங்க. சரி, நம்ம மட்டனில் இந்த மாதிரி டேஸ்ட் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மட்டனில் செஞ்சேன். சூப்பராக இருந்ததுங்க. நான் வந்து ஒரு 1/2 kg மட்டன் எடுத்து நல்லா விசில் விட்டு வச்சுக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் பேனில் ஊற்றி காஞ்சிடுச்சு, கடுகு போட்டு பொரிஞ்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் உளுத்தம்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் வர அளவுக்கு போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். உளுத்தம்பருப்பும் போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம மென்று சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லா பக்காவாக இருக்கும், அதுக்காக தான். அடுத்தது சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா அப்படியே பொன் நிறமாக மாறணும். அந்த உளுத்தம்பருப்பு கடுகெல்லாம் நல்லா வெடித்து அடுப்பு இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள், கருவேப்பில தான் ஃபஸ்ட்டு 2 கொத்து உருவி வச்சுருக்கேன், அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 10 மிளகாய் நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி தீயை விடாமல் இப்படி பொன்னிறமாக இப்படி வறுத்துடுங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, சின்ன வெங்காயம் தான் நிறையா ஒரு 1/4 கிலோவுக்கு மேலேயே இருக்குங்க, அதை நல்லா பொடியாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் அதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு வெங்காயம் போடுறோமோ அந்தளவுக்கு சிந்தாமணி சூப்பராக இருக்கும். மட்டன் சிந்தாமணி நல்லா அந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் வந்து நான் வந்து செஞ்சேன், சூப்பராக இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு செக்கில் ஆட்டுற எண்ணெய் தான் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இப்படி சேர்த்துக்கோங்க. ரீஃபண்ட் ஆயிலாம் வேணாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள். உப்பு வந்து தேவையானது, உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் நடுவில் வந்து எண்ணெய் கொஞ்சம் ட்ரையாக இருந்தனால எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அதையும் போட்டு நல்லா வணக்கிட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். போதும், இந்த ஃப்ளேவரே போதும். சில பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாமல் வெறும் இந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் வர மாதிரி பண்ணுவாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பக்கவா. அடுத்தது மட்டன் வெந்துடுச்சு, அந்த மட்டன் எடுத்து அப்படியே இதில் போட்ட வேண்டியதான். தண்ணியோடே நல்லா இப்போ என்ன பண்ணுறேன்னா நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கான்னு உப்புலாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம கறியில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் நான் வேக வச்சுருக்கேன். இந்த மசாலாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கிட்டேன் நான். ஒரு லிட் எடுத்து மூடி சிம்மில் வச்சு அப்பப்போ திறந்து கிண்டி விடுங்க. நல்லா தண்ணி சுண்டி நல்லா அந்த சாந்துலாம் அந்த மட்டனில் ஒட்டிக்கும். நல்லா சின்ன வெங்காயம் போட்டதுக்கு அதுக்கும் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அந்த பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான், நம்ம வேறு எந்த மசாலாவும் போடலை. அந்த காரம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவோட, காஞ்ச மிளகாவோட காரம்தான். பச்சை மிளகான்னு சொல்லிட்டேன். அடுத்தது மிளகு தூள் போட்டுக்கோங்க. மிளகு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா இந்த மாதிரியே கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு வேறு பவுலில் மாற்றிக்கலாம். நிஜமாலுமே சூப்பராக இருந்ததுங்க. சிக்கனில் தான் செஞ்சு இதை அதிகபட்சம் செய்வாங்க. நான் வந்து மட்டனில் செஞ்சேன், செம்மையாக இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் மட்டனில் செஞ்சு அசத்துங்க. உங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா டுடேஸ் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. சொல்லு சண்ணா, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா?
ஓகே, எல்லாரும் பாய் சொல்லுங்க. பாய். நீ சொல்லு.